வணக்கம். ஃப்ரைடே மார்க்கெட்னாலே பொதுவாகவே வந்து ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட், செல்லிங் மார்க்கெட் பொதுவாக பார்த்திங்கன்னா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம். அதாவது பஜாஜ்ஃபின்சர்வில் ட்ரேட் பண்ணியிருந்தோம். செல்லிங் போர்ஷன் எடுத்திருந்தோம். செல்லிங் போர்ஷன் எடுத்ததில் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து 4000 ரூபீஸ் கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து மாறி காட்டிக்கிட்டு இருக்குது. 3000 2000 அந்த மாதிரி. ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் போர்ஷன் எடுத்ததுக்கு காரணம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கி இன்னொரு காரணமும் இருக்குது. அதாவது 10 o'clock பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மேஜர் நியூஸ் வந்துச்சு. ஆர்பிஐ கவர்னர். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் NSE கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்லா ஈஸியாக வந்து ஒரு 100 points ரேலி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஷேரு. ஸோ நாங்கள் இந்த ஷேரை சூஸ் பண்ணது காரணமும் வந்து இது நல்ல வாலட்டைலாக இருக்குது, ஈஸியாக வந்து மூவ் பண்ணுது 100 points அப்படின்ற காரணத்துக்காண்டி நாங்கள் இந்த ஷேரை சூஸ் பண்ணோம். மார்க்கெட்டில் எப்போயும் நல்ல வாலட்டைலாக நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஷேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஷேர் சூஸ் பண்ணோம். 100 points ரேலி கொடுக்க முடியுது அப்படின்னா நாங்கள் அதுக்கு வந்து 50 points வந்து எய்ம் பண்ணோம். ஏன்னா 50 pointங்கல அப்போ மார்க்கெட் வந்து நல்லாவே இல்லைனாலும் ஓரளவுக்கு 50 points இதால் மூவ் பண்ண முடியும்ன்ட்டு நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இதில் 50 points வந்து எய்ம் பண்ணோம். அதே மாதிரி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபண்டமெண்டல் நியூஸையும் வந்து இதில் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஓவரால் ட்ரெண்டில் பையிங் ட்ரெண்டாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக மாறிச்சு. ஸோ செல்லிங் ட்ரெண்டாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4550 இந்த ரேஞ்சு கிட்டக்க தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பஜாஜ் ஃபின்சர்வில் நாங்களும் வந்து அந்த 450 ரேஞ்சு கிட்டக்க தான் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து போயிருந்தோம். ஸோ செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மெயினாக வெயிட் பண்ணது வந்து இந்த 10 o'clock ஈவெண்ட்டுக்கு தான். ஏன்னா 10 o'clock அப்புறம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை, RBI தான். ஸோ RBI நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இருந்துச்சு. RBI கவர்னர் வந்து இன்றைக்கி 10 o'clock வந்து மீட் பண்ணுறாரு. அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த பேங்க் மேலே வச்சுருக்க மொரட்டோரியம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி நிறையா நியூஸஸ் வந்து முன்னாடியே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரேட் கட்டு, மொரட்டோரியம் இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கும். மார்க்கெட் மெயினாக யாருக்கு இறங்கும்னா ஃபினான்ஸ் செக்டருக்கு இறங்கும் அப்படின்றது எங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு. நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட்டு அப்புறம் 4.4% 4% மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் கட் 40 pips வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வேறு பண்ணாங்க. அடுத்து இன்ஃப்ளேஷன் வேறு ரொம்ப அவுட்லுக்கில் ஹையாக இருக்குது. அடுத்து கம்மிங் Q3 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 4% கீழே வந்து ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா நியூஸஸ் வந்து RBI கவர்னர் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடன் ஃபால் ஆச்சு. ஸோ எங்களுடைய ப்ராஃபிட்ஸும் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் எய்ம் பண்ணது அந்த 50 points தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50 points கீழே வந்துருச்சு. நாங்கள் எய்ம் பண்ணது 50 points தான். ஸோ 50 points கீழே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போர்ஷனை கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னமும் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது. இப்போதைக்கு வந்து 6000 பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணோம். இன்னும் ஒரு 6000க்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 7000 8000. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக டவுன் வருமா இல்லை 100 points எய்ம் பண்ணுறது பெட்டரான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். பட் ஓவர் வால்டைலாக இருக்கனால இப்போதைக்கு பஜாஜ் ஃபின்சர்வை கட் பண்ணிக்கிறோம். ஸோ 7000 இப்போதைக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 13000. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பஜாஜ் ஃபின்சர்வில் எங்களுக்கு வந்து 13000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 200 shares செல்லிங் போனதில் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதில் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணது வந்து பொதுவாகவே ஒரு ஜென்ரலான மித் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு RBI கவர்னர் மீட்டிங் வேறு இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே டவுனு. ஃபினான்ஸ் செக்டரே டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் நிஃப்டி டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா 9000 range வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நியூஸஸ்னால எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சப்போர்ட் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய டெக்னிக்கலாக எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்துடுச்சு. பையிங் வந்துட்டு இருந்தது கட் ஆகிட்டு செல்லிங்காக மாறிடுச்சு. ஸோ செல்லிங்காக மாறினதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி நல்லா டவுனில் இறங்கிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த என்ட்ரி எப்படி எடுக்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.